ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து இப்படியே நீங்கள் மற்ற வீடியோலாம் போட்டு போட்டு ஏமாத்துறீங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு சகோதரர்கள் சொன்னாங்க. அதுக்காக தான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்தில் தான் இருந்தேன். அதனால தான் இவ்வளோ நாள் ஒரு நாலஞ்சு நாளாக வீடியோ போடலைங்க. அதுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க. மேட்டூர் கொளத்தூர் ஆட்டு சந்தைக்கு போனோம் இல்லைங்களா காலையில். அந்த அன்னைக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பாப்பனியில் ஒரு இடத்துல இருக்கிறதா வந்து தகவல் வந்துச்சு. அதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீடர் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, முருகேசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கே போனதில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் வந்து ஒரு 17 குட்டிகள் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஏதுவாக இல்லை, கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு. அதனால் ரிட்டர்ன் வரும்போது திருப்பியும் அவர் முருகேசன் அண்ணா தான் கூப்பிட்ருந்தாங்க, இந்த மாதிரி வேற ஒரு இடத்துல நசீனூர் பக்கத்தில் இருக்குது போங்க அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டாங்க. அவருக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அவர் சொன்னது மூலியமாக தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். நசீனூரில் பார்த்தீங்கன்னா நேத்ரா கோட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கோபால் அப்படிங்கிற அண்ணா வந்து இதை பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க வந்து வளர்ப்பு குட்டிகள் மட்டும்தான் வந்து அதிக அளவில் 100-200 எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ கொடுக்குறாங்க. 10 வேணாலும் கொடுக்குறாங்க, 50-100 எவ்வளோ வேணாலும் கொடுக்குறாங்க. தரமான குட்டிகளை மட்டும்தான் கொடுக்குறாங்க. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிகளெல்லாம் குளிக்க வைக்கிறதுக்காக கொண்டு போயிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டிகளெல்லாம் நல்லா சுத்தமாக குளிக்க வச்சு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 50 குட்டிகளுக்கு பக்கமாக இருந்துச்சு. அதில் உங்களுக்கு எந்த குட்டி வேணுமோ அதை வந்து வேணும் வேண்டாங்கிறத கழிச்சிட்டு கொடுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா அந்த மலையாடு மாதிரி ஒரு ஆடு, அதுதான் வந்து இதுக்கு தாயாடு மாதிரி. இந்த மற்ற குட்டிகளுக்கு அழகாக வழிநடத்தி கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துச்சுங்க. எங்களுக்கு பெருசாக முன் அனுபவம்னு எதுவுமே கிடையாதுங்க. முன்னாடி பேட்ச் வாங்கினது பார்த்தீங்கன்னா முத்தூரில் தெரிஞ்ச அண்ணாவட்ட தான். நாங்கள் அவங்களோட தோட்டத்தில், அவங்க அக்கா தங்கச்சி அந்த மாதிரி அவங்களோட தோட்டத்துலலாம் தான் போய் அவர் சூஸ் பண்ணி கொடுத்தாரு இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்னு. அதிலிருந்து தான் 15 குட்டி நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வச்சு வளர்த்துனதில் நம்ம பெருசாக அனுபவம்னு எதுவும் இல்லைங்க. இதுதான் முதல் தடவைங்க நாங்களாம் போய் ஆட்டுக்குட்டியை தனிப்பட்ட முறையாக அண்ணா நான் அவர் போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வர்றது. அப்புறம் எங்களுக்கு இதில் நிறைய குறை இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியலைங்க. நாங்கள் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பெருசும் சிறுசுமாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நோய் நொடி எல்லாம் எதுவும் இல்லாமல் ஏதாவது பேக்கேஜோடு வராமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அமைஞ்சதுங்க. ஓ சரி சரிங்க. அவர் தான் சொன்னாரு நம்மளுக்கு. ஆமாங்க, அவர்கிட்ட தான் நம்ம ஃபீடர் வாங்கியிருந்தோம்ங்க. அவர் தான் இவர் நம்பர் கொடுத்தாருங்க. சரி சரிங்க. சரி சரிங்க, அவர் சொல்லி தான் நாங்களே வந்தாங்க. நே
அந்த ஒரு குட்டி வேணுங்கிறார், 40 இருக்கட்டுங்களா? அவர் ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருக்கிறாரு வேண்டான்னு. அதாங்க, அதனால என்னன்னு தெரியல, அவர் ஆரம்பத்து முடிச்சு அந்த குட்டி வேணான்ட்டாரு. கண்டிப்பாங்க. உங்க பண்ண பேர் என்ன? இது நேத்ரா கோட் ஃபார்ம். சரிங்க சரிங்க. நன்றிங்கண்ணா. கலந்துருக்குதுங்களா? நம்மளுக்கு அந்த சைடுல அவ்வளவா தெரியாது. காலையில் பார்த்தீங்கன்னா சந்தையில் ஒரு 13 குட்டி மட்டும்தான் பிடிச்சிட்டு வர மாதிரி இருந்துச்சு, அதனால வேண்டான்னு சொல்லிட்டோம். அப்புறம் மத்தியானமே பார்த்தீங்கன்னா ஆடு அவங்க எல்லாருமே ஓகே குட், ஆனால் அது நம்மளுக்கு நம்ம வாங்கணும்னு நினைக்கிற இதுக்கு வந்து அது செட் ஆகாது, அதனால வந்து அது கேன்சல் ஆகிடுச்சு. ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காம போய் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா குளித்து பளபளப்பளன்னு வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆட்டுக்குட்டிகளோட மொத்த எடை பார்த்திங்கன்னா 13 இருக்கும். தனித்தனியாக எடை போட்டால் முன்னப்பின் இருக்கதான் செய்யும், ஆனால் சராசரியாக எடை போட்டோம்னா ஒரு 13 இருக்கும்னு நினைக்கிறேங்க. மிஞ்சி போனால் ஒரு 2-3 குட்டி மட்டும்தான் சின்னது, அது வந்து நம்மள வேணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தோம், அதனால் அது பிரச்சனை இல்லைங்க. அவங்க வந்து உங்களுக்கு எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத விட்டுட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு தான் ஒரு தடவைக்கு பல தடவை சொன்னாங்க. நெஜமாலுமே வந்து அவங்க ரொம்ப நல்ல டைப்பாக தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து அட்வான்ஸுன்னு எதுவுமே கொடுக்கவே இல்லைங்க, எல்லா குட்டியுமே வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்து நம்ம பட்டியில் விட வரைக்குமே அவங்க பணம்னு கேட்கவே இல்லை நம்மக்கிட்ட. குட்டிகளை கொண்டு வந்து நம்ம வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பணம் கொடுத்தோம். குட்டிக்கு ரேட் பார்த்திங்கன்னா சராசரியாக 6,200 கொடுத்துட்டோம். அதில் வந்து வண்டி வாடகையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மற்ற ஆட்டோ அப்படின்னா அவங்க ஏற்றி இறக்குறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், இவங்களாவே ஏற்றி இறக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் ஆட்டுக்குட்டிக்கு எந்த பிரச்சனையும் ஆகாமல் அடிபடாமல் கொண்டு வந்து நீட்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்காகவே அவங்களே கொண்டு வந்து கொடுக்க சொல்லிட்டோம். அவங்களும் நம்ம நினச்ச மாதிரியேவே நல்லா சேஃபாக கொண்டு வந்து கரெக்ட் டைமுக்கு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்குது, டிமாண்டாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இந்த விலை அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி வாங்கியிருந்தோம்னா ஒரு 500 அந்த மாதிரி கம்மியாக இருக்கும் அப்படின்னாங்க. எங்களுக்கு விலை சரியா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி குட்டிகள் வந்து தரமாக இருந்துச்சு, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஏதாவது நிறை குறைகள் இருந்ததுன்னா அதை நாங்கள் கவனிச்சுக்கிட்டு அடுத்த முறை வந்து அதை திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது ஆட்டுக்குட்டிகள் வேணா இந்த அண்ணா வந்து கண்டிப்பாக கொண்டு வந்து டோர் டெலிவரியே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக நீங்கள் கேட்ட மாதிரி ஆட்டுக்குட்டி வீடியோ ரொம்ப சிரமப்பட்டு இன்றைக்கி எடிட் பண்ணி போட்டேன். உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.